சகோதர சகோதரிகளே முதலிலேயே நான் உங்கள் அனைவருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ ரொம்ப நன்றி நீங்கள் அனைவருமே இந்த புத்தாண்டிலே எல்லா அருள் வளங்களும் பெற்று நலமோடும் வளமோடும் அருளோடும் பொருளோடும் செழிப்போடும் வாழ்க வளர வேண்டும் என நானும் மற்றவளும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகின்றேன் வேண்டுகின்றேன் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளுக்காக நீங்களும் நானுமே அருமையாக காத்திருந்தோம் நான் முதல் முறையாக இந்த அழகான ஆலயத்திற்கு வந்த ஒரு பெருமையை நான் பெருவ பெறுகின்றேன் நான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் சுப்பிரமணியபுரம்னா சாதாரண ஒரு ஊர் தான் நினச்சிட்டு இருந்தேன் பெரிய பஸ்லிக்காவில் இங்கே தான் கூட்டம் இருக்கும் என்று பார்த்தேன் இங்க நல்ல நல்லவேளை அங்கே போகல சுப்பிரமணியபுரத்துக்கு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய நன்றி வழிபாட்டிலே நான் அங்கே இருந்து கலந்து கொண்டேன் மிக அருமையாக இருந்தது வழிபாட்டு குழுவினருக்கும் நம்முடைய முதல்ல நன்றியை கரம் தட்டி சொல்லுவோமா நான் இன்று ஜோசப் காலேஜிலிருந்து வந்துட்டு இருக்கும் போது மேலே பார்த்தேன் வானத்தில் நட்சத்திரங்களை காணலை அதுக்கப்புறம் தான் அடிச்சு கேட்டா சொல்றாங்க எல்லாருமே சுப்பிரமணியபுரத்துக்கு வந்துட்டாங்க என்று உங்களை பார்க்கின்ற போது மிக அருமையான கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இந்த பக்கம் பூரா போத்திசா இருக்கு இந்த பக்கம் பூரா சென்னை சில்க்ஸா இருக்கு அந்த பக்கம் பூரா சாரதாஸா இருக்கு இங்க பார்த்தா எனக்கு ட்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மேக்ஸ் அந்த பக்கம் பிளான் என்னது இன்னொன்று என்னது பிளான் டூனா என்று நிறைய இருப்பதை பார்த்து மகிழ்கின்றேன் இப்போ நீங்க என்ன செய்யறீங்கன்னா நம்ம எல்லாமே புது ட்ரெஸ் போடுறது எதுக்காக மகிழ்ச்சியா இருப்பதுக்காக சொல்லக்கூடாது மற்றவங்க பார்க்கறதுக்காக சரியா அதனால பக்கத்து உள்ளவங்களுக்கு கையை குலுக்கி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு பக்கத்தில் நீங்க சொல்லிட்டு நீங்க கட்டியிருக்க சாரி நீங்க போட்டிருக்க காக்ரா லெகங்கா இது என்ன வெள்ளன் மாத்திரம் கேளுங்களேன் சும்மா பரவாயில்ல பக்கத்தில் கேளுங்க வைக்கப்படாம கேளுங்க இப்பதான் கணவருக்கே தெரியுது அடப்பாவி நான் ஆயிரம் ரூபாய் நினைச்சேன் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கியா என்று இப்போதுதான் தெரியுது வெரி குட் பிரியமானவர்களே வந்திருக்கின்ற அழகான நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டு தட்டுவோமா ரொம்ப அழகாக இருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நான் உங்களெல்லாம் கைத்தட்ட சொன்னது கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் ஏன்னா ரெண்டு முறை யார் கைத்தட்டு தட்டுறாங்களோ அவங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு தூங்க மாட்டாங்களாம் ஆகவே பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் தூங்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையோடு என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நான் பிரசங்கம் சொல்ல போகிறதில்ல உங்களோட கொஞ்சம் பேசலாம் அப்படிதான் தான் நினைத்திருக்கிறேன் பிரியமானவர்களே இன்று என்ன திருவிழா இன்று புத்தாண்டு இன்று கிரகோரியன் கேலண்டர்ல சரியா தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தெலுங்கு புத்தாண்டு அது யாருக்கு தெரியும் சரியா தமிழ் புத்தாண்டு ஒரு நாள் இருக்கு தெலுங்கு புத்தாண்டு ஒன்று இருக்கு மற்ற புத்தாண்டுகள்லாம் நிறைய இருக்கு சரியா ஆனால் நாம கொண்டாடுறது கிரகோரியன் கேலண்டர் கிரகோரியன் கேலண்டர் அவர்கள் புத்தாண்டு ஜனவரி ஒன்றை நாம் நியூ இயராக கொண்டாடுகிறோம் நீங்களும் நானுமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்கின்ற கேலண்டரை இந்நேரம் கிழிச்சு போட்டிருப்போம் சாராதாஸ்லேயோ அது மற்ற இடத்துலையோ கொடுத்த கேலண்டரையோ பங்கு சாமியார் பார்த்து பார்த்து தயாரித்த அந்த இடை அந்த மா அந்த அந்த பங்கு கேலண்டரையோ நம் வீட்டில் அழகாக மாட்டி இருப்போம் எப்போவுமே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்ன கேள்வி கேட்க வேண்டும் கேதியை நாம் கிழிக்கின்ற போது இன்னைக்கு என்ன கிழிச்சிங்க இந்த மாதம் என்ன கிழித்தீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று அப்துல் ரகுமான் என்கின்ற கவிஞர் சொல்வார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் புத்தாண்டை ஆரம்பிக்கின்ற போது இன்று நான்கு விழாக்களை கொண்டாடுகின்றோம் முதல் விழா என்னவென்றால் புத்தாண்டு இரண்டாவது என்னவென்றால் அருமையா முன்னுரை சொன்னாங்களே என்ன விழா அன்னை மரியால் இறைவனின் தாய் இது சாதாரண நினைச்சிடாதீங்க இந்த வார்த்தைக்காக தான் தாய் திருச்சமே பிழந்தது முப்பத்தி ஓராம் ஆண்டு நெஸ்டோரியன் என்பவன் உள்ளே வருகின்றான் வந்து என்ன சொல்கிறான் என்றால் கிறிஸ்து வெறும் மனுஷன்தான் வெறும் மனுஷன்தான் அவர் இறைவன் இல்லை ஆகவே அன்னை மறியால் பெற்றெடுத்தது யார் என்றால் ஆகவே அவள் வெறும் என்று சொன்னபோது தாய் திருச்சபை கொஞ்சம் பயந்துட்டு உடனே அறிஞர் பெருமக்களை எல்லாம் கூப்பிட்டு எபேசு சங்கத்தை முதல் முதலாக கூட்டியது எந்த வருஷம் முப்பத்தி ஓராவது வருஷம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கேதான் சொன்னார்கள் நெஸ்டோரியஸ் என்பவனை கண்டம் செய்து போய் வெளியே என்று சொல்லிவிட்டு தாய் திருச்சபை தைரியத்தோடு பெருமையோடு மகிழ்ச்சியோடு அறிவித்த தினம்தான் இன்று நாம் அருமையாக கொண்டாடி கொண்டு அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்ற திருவிழா மூன்றாவது என்னது இயேசு ஞானஸ்தானம் பிறகுதான் வரும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்குவோம் அது கொஞ்சம் பிறகு வரும் சரியா பக்கத்தில் வந்துட்டீங்க பெயர் சூட்டிய விழா மூன்றாவது நான்காவது என்னது இயேசுவை கோயிலில் அர்ப்பணித்து விருத்த சேதனம் செய்த அர்ப்பணிப்பு நான் ஆக நான்கு விழாக்களை இன்று தாய் திருச்சபை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது அதனால தான் உங்கள் கணவர் கஷ்டப்பட்டு ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க உங்கள் அம்மா அப்பா நெத்தி வேர்வே நிலத்தில் சிந்து தான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ என்று நம்ம அணுவலுக்கு கொடுத்துருக்காங்க பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த விழாக்கள் எல்லாம் இருந்தாலும் தாய் திருச்சபை இந்த முதல் நாளை அன்னை மரியாலை உங்கள் முன்பாகவும் என் முன்பாகவும் கண் முன்னே வைக்கிறது பிரியமானவர்களே ஏன் இந்த அன்னை மரியாலை நம் கண் முன்பாக முதல் நாள் நமக்கு அழித்து ஏன் இவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே புத்தாண்டு தான் நம்ம நம்ம கிட்ட கிட்டத்தட்ட சில டெசிஷன்ஸ்லாம் எடுத்திருப்போம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு புது புத்தாடை உடுத்தினானாக்கும் வருஷம் பூரா புது ட்ரெஸ் கிடைக்குமா இன்னைக்கு குடிச்சானாக்கும் வருஷம் பூரா குடிக்கணும் அதனால க மனைவி பாரலாம் பார்த்துட்டு இருப்பாங்க இந்தாங்க இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் டாஸ் காஸ்மார்க்கு பக்கம் போகாதீங்க என்று அப்படியே கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு மெடிசன் கடையில் கூட்டமே இருக்காது ஏன்னா இன்னைக்கு ஒரு பாராஸ்டமால் வாயில போட்டோம்னா வருஷம் பூரா மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆகவே அந்த பக்கம் போக மாட்டாங்க இன்னைக்கு என்னென்ன செய்கிறோமோ அதுதான் இந்த ஆண்டு முழுவதும் நடைபெறும் என்கின்ற ஒரு ஐதீகம் உண்டு ஆகவே தான் இன்று என்ன செய்வோம் என்றால் பெரியவர்களை போய் சிலுவை வாங்கி ஒரு அஞ்சோ பத்தோ நீங்களும் கொஞ்சம் பணக்காரங்க ஒரு ஐநூறு ஆயிரமோ நீங்கள் அனைவரும் வாங்க இருக்கிறீர்கள் எல்லாம் பெற்று வளமோடு வாழ்க்கை பிரியமானவர்களே மாணவர்களே நமக்கு எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் டைம் டேபிள் உண்டு காலையில் ஒரு ஐந்தரை மணி ஆறு மணிக்கு எந்திரிப்போம் இல்லையா அதுக்கப்புறம் அடுத்தது என்னது பால் வாங்குறதுக்கு ஒருத்தரை எழுப்பி விடுவோம் அடுத்தது அவர் பால் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் காஃபி போட்டு ரெடியாக இருக்கணும் இல்லைனா அவர் எதிர்பார் இது கரெக்டாக இருக்கணும் நான் பால் வந்து கொடுப்பேன் அதை ஊற்றணும் அதை கலக்கணும் அது கொடுக்கணும் ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் கொடுக்காட்டி இவர் மனுஷனாக இருக்க மாட்டார் நாயாக மாறிடுவார் சரியா அதுக்கப்புறம் ஏழு வழிக்கு தீங்கிட்டு இருக்கிறத எழுப்பணும் ஏன் எருப்பேன் ஏன் எருப்பேன் அண்ணன் அருமையாக கூப்பிட்டு அந்த பையனையோ பொண்ணையோ எழுப்பணும் அவன் தான் எழுந்திரிச்சு அதுக்குள்ளே விடிஞ்சிட்ட இந்த மூணு வரைக்கும் வாட்ஸ்அப்பை பார்த்துச்சுருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் அவனை ஒரு நாலு சாத்து சாத்தி எழுப்ப வச்சுட்டு பாருங்கள் சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருந்தா நோ ப்ராப்ளம் பத்தரை மணிக்கு போய் படுக்கிறோம் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறோம் இருந்தது என்றால் உங்களுக்கு எனக்கும் ப்ராப்ளமே இன்னைக்கு டைம் டேபிள் கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் நீங்களும் நானும் சந்தோஷமாக இங்கே வந்திருக்கிறோம் ஏன் என்றால் இன்றே ஆண்டவர் டைம் டேபிளையே மாத்தி விட்டார் யார் வழியாக அன்னை மரியாள் வழியாக நாம் சாதாரணமாக பார்த்து தருணங்களை விட்டுவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தால்தான் நீங்களும் நானும் பிள்ளைகளாக மாற முடியும் உதாரணத்துக்கு கொஞ்சம் இது என்னது வெரி குட் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டாங்க வெரி குட் இது பேர் பேனா இப்ப இந்த ஆன்சர் திருப்பி சொல்லக்கூடாது கை தட்டுங்களேன் ஏன்னா அவங்க பேனானவங்க லெட்டு இப்போ லெட்டு சொல்லக்கூடாது பேனாவும் சொல்லக்கூடாது இது என்னது எழுதுகோல் தூய தமிழ் அப்படியே சீமானுக்கு சொந்தக்காரங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க ஆ இது எழுதுகோல் வெரி குட் இப்போ எழுதுகோல் சொல்லக்கூடாது இது என்ன பால் பாயிண்ட் பென் வெரி குட் பால் பாயிண்ட் பென் வெரி குட் இது மாதிரி பால் பாயிண்ட் பென் சொல்லுங்க இது என்ன பெல் ஜெல் பென் ஜெல் பென் வெரி குட் ஜெல் பென் வேற என்னப்பா

நீங்களும் நானும் இதை பெண் 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 என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் யாருமே இதை தாண்டி யோசிக்கல ஆனா ஒரு பொருள் பார்க்கலாம் ஒரு பொருள் வெரி குட் பரவாயில்ல வித்தியாசம் சொன்னா ஒரு கைதட்டு ஆல்டர் பாய்ஸ் முடிச்சிருக்கதே பெருசு தான் வெரி குட் ஆனா பாருங்க நம்ம இது ஒரு சாதாரண பொருளாக தான் பார்க்கிறோம் இல்லையா ஆனா ஒரு குழந்தை இதை கொடுத்து பாருங்க அந்த குழந்தை என்ன தெரியுமா செய்யும் என்னாச்சு பாருங்க ஆ இது லாரியாக மாறிவிட்டது திடீரென்னு செய்வோம் இது ராக்கெட்டாக மாறிவிட்டது திடீர்னு என்ன செய்வான் இந்த கையில பிடிச்சிரு அப்படின்னுமா இது என்னவாயிட்டு பேட்டாக மாறிவிட்டது ப்ரீமணவுலே உங்களுக்கும் எனக்கும் டைம் டேபிள் லைஃப் உங்களுக்கும் எனக்கும் இப்படி தான் போகணும் லைஃப் என்று இருக்கின்ற போது இதற்கு பின்னாடி இருக்கின்ற மறை மறைப்பொருட்களை பார்க்க முடியாது மற்ற எல்லோருமே சாதாரண வழியில் கொண்டிருந்த போது ஆண்டவருக்கு ஒருவர் தேவைப்பட்டார் வரலாற்று பின்னணி உள்ள ஒருத்தர் தேவைப்பட்டார் அவர் எதுவாக இருக்க வேண்டும் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற ஒரு பெண் தேவைப்படுகின்றார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருந்தோம் ஒரு பாட்டு உண்டு ஆயிரக்கணக்காக காத்திருந்தோம் மக்கள் மாபரன் வருகையை பார்த்திருந்தோம் ஒரு பாட்டு அந்த காலத்து பாட்டு பொன்னடி எடுத்து வைத்தார் என்கிற பாடல் ஆயிரம் ஆண்டுகள காலமாக காத்திருந்தார்கள் யாருக்கு ஒரு பெண்ணுக்காக அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் கண்ணியாக இருக்க வேண்டும் கருத்தரிக்க வேண்டும் இப்ப நான் வந்து நான் தான் உங்க வீட்டு போடணும்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு நான் தான் உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஹவுரி கிராஸில் பறிச்சுட்டு இப்போ தான் அப்படி வந்திருக்கேன் ஓகே நான் எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் மறிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் வந்து சொல்கிறேன் மம்மி மம்மி நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க எனக்கு ஓட ஓட விரட்டுவீங்க ஆனால் சுவக்கின் அன்னம்மாளும் சுவக்கினும் அன்னம்மாளும் வித்தியாசமாக பார்க்கிறார்கள் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் என் பெண்ணை பற்றி எனக்கு தெரியும் யோசேப்பு கூட கொஞ்சம் கலங்கினார் ஆனால் அவருடைய பெற்றோர்கள் இந்த அன்னை மரியாலை நம்பினார்கள் ஏன் என்றால் விடுதலை பயணத்திலே மீட்பின் திட்டத்திலே மீட்பின் வரலாறில் அன்னை மரியாளுக்கு ஒரு அருமையான பங்கு இருந்தது என்பதை பெற்றோர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்கிறார் கருத்தரிக்கப்படுவாய் என்று சொன்ன போது கொஞ்சம் யோசிக்கிறாங்க அன்னை ஆனால் உங்களுக்கு எனக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவென்றால் அந்த அன்னை மரியாளுக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவென்றால் ஆண்டவர் சொன்னதை அவள் ஏற்றார் நாம என்ன செய்வோம் என்றால் ஆண்டவரை உள்ள விட மாட்டோம் நம்முடைய ப்ராப்ளமே என்னது இம்மானுவேல் என்றால் என்ன கடவுள் நம்மோடு கடவுள் என்றால் என்ன கடந்து இருப்பவர் நமக்கு உள்ளும் இருப்பவர் தான் கடவுள் ஆனால் அந்த கடவுளை நீங்களும் நானும் கொஞ்சம் தூரமாக தான் வச்சுக்கோ உள்ள வந்த பிரச்சனை உள்ள வந்தா பிரச்சனை அதனால தான் பாருங்க இந்த கோயிலுக்கு வந்த உடனே குடியில் எங்கன்னு பார்த்தேன் குடியில் எங்கே வச்சுருக்கோம் ஏ ஏ கோடியில் வெளியே வச்சுருக்கோம் உங்கள் வீட்டில் எங்கே வச்சுருக்கீங்க ஹாலில் அப்பொய்ய சொல்லக்கூடாது நாம் எல்லாருமே கடவுளை கொஞ்சம் தள்ளி தான் வைப்போம் ஏன்னா ஸ்பேஸ் ப்ராப்ளம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அன்னைக்கு ஏறொதும் இடம் கொடுக்கல நாமளும் இடம் கொடுக்க மாட்டோம் ஏனால் கடவுளை உள்ள உள்ளே விட்டானாக்கும் நம்முடைய ஸ்பேஸ் அடிபட்டு விடுகிறது ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்வோம் அந்த ஸ்பேஸ்ல அந்த இடத்துல அந்த வெற்ற வெளியில் நாம் என்ன செய்வோம் என்றால் மற்ற பொருட்களுக்கு இடம் கொடுப்போம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அருமையான ஒன்றை ஒரு சாதாரண ஆள் இன்ட்ரடியூஸ் பண்றார் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் என்னது சொல்லக்கூடாது நீங்க மற்றவங்க வரேன் சார் சொல்லிவிட்டார் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்சிஸ் அசிசியார் என்ன செய்கிறார் குடில் என்கின்ற கான்செப்ட்டை இத்தாலியில் இன்ட்ரொடியூஸ் பண்றார் நீங்க நினைக்கிற அந்த பொம்மை குடில் அல்லது அது உயிர் உள்ள குடில் ஏனென்றால் அந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மக்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டு மக்கள் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் ட்ரிங்க்ஸ் சாப்பாடு வாந்தி எடுக்கிறது ட்ரிங்க்ஸ் சாப்பாடு வாந்தி எடுக்கிறது நல்ல ட்ரெஸ் நம்மகிட்ட நாமளும் இப்படி தான் இருக்கோமோ சரி சரி சுப்பிரமணியபுரம் இப்படி மக்கள் இப்படி இருக்க மாட்டாங்க சரியா அது வேற ஊர்ல நடக்கும் இப்படியாகவே இருக்கிறது பிரான்சிஸ் அசிசியார் பார்க்கிறார் இல்லை இது கொண்டாடப்பட வேண்டும் என்றால் உண்மையான அர்த்தத்தில் கொண்டாடப்பட வேண்டும் ஆகையால் குடி என்ற கான்செப்ட தாய் திருச்சபைக்குல இட்டலியில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்ப இது எத்தனாவது ஆண்டு முடிஞ்சிருக்கு ஆண்டுகள் முடிந்திருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்கள் வீட்டிற்கு இன்றைக்கு செலுகின்ற போது உங்க வீட்டில் குடில் இருந்தது என்றால் அந்த குடில் ஒரு மூணு நிமிஷம் ரொம்பலாம் வேண்டாம் மூன்றே மூன்று நிமிஷம் கொஞ்சம் உற்று பாருங்க நீங்க பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா இந்த குடில் நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஏன்னா உள்ள எட்டி பார்த்தாதான்னு தெரியுது பெட்ரூம் இல்லை பாத்ரூம் இல்ல கிச்சன் இல்ல ஹால் இல்ல ஒண்ணுமே இல்ல ஹவு கேன் ஐ லிவ் இன் திஸ் திஸ் ரெச்சட் பிளேஸ் இந்த இடத்துல எப்படி இருக்க முடியும் அந்த நல்லா எட்டி பார்க்குறீங்க ஓ மை காட் உள்ள டிவி இல்ல சீரியல் இல்லாம நாய் இல்ல ஆகவே கட்டாய டிவி இருக்கணுமே வாஷிங் மெஷின் இல்ல எல்லாம் கன்சூமரிசம் கன்சூமரிசம் என்றால் தமிழ் என்னது நுகர்வு கலாச்சாரத்தை நாம் உள்வாங்கி கொண்டதால் ஆண்டவர் எடை இல்லாம போயிடுச்சு சகோதரிகளே இப்போது என்றால் அந்த அன்னை தனது தலைப்பேரான மகனை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு தானே சில ஆண்டு சில மாதங்களுக்கு முன்னாடி தானே கபிரியன் ஒரு தூதர் வந்தாரு நீ தான் மெசியான் சொன்னாரேப்பா மெஸ்ஸியா இப்படியா பிறக்கணும் ஒரு ஜிக்ஸா அப்படியே இருக்கு ஜிக்ஸா என்றால் தெரியுமா உடச்சு உடச்சு போட்டுருவாங்க எது படத்தை உடச்சு போட்டுருவாங்க அது ஒவ்வொன்றாக சேர்க்க வேண்டும் கப்ரியல் தூதர் இப்படி சொன்னாரேப்பா இப்போ ஃபிக்ஸ் ஆகலையே ஓஹோ பெத்லேமுக்கு போகணும்னு சொன்னாங்க ஆகவே பெத்லேமுக்கு போனாக்க இடம் இல்லையே ஃபிக்ஸ் ஆகலையே இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க நான் நினைச்சேன் மெஸ்ஸியா பொறுத்துட்டவுடனே ஏறோது மன்னன் வருவார் என்று நினைத்தேன் பரிசெயர்கள் எல்லாம் வருவார்கள் நினைத்தேன் ஆனா ஒரு பயில வரல யார் வந்தாங்க இடையர்கள் மட்டும்தான் நீங்க சாதாரண இடையர்கள் நினைச்சிடாதீங்க அந்த காலத்தில் இடையர்கள் யார் என்றால் திருட்டு பசங்க அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சோம்பேறி அவங்க என்ன செய்வாங்க தூங்கிடுவாங்க மற்றவருடைய இடையை காக்க வேண்டியதுதான் இடையர்கள் அவங்க தூங்கிடுவாங்க தூங்குனா என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஆட்டை ஏதாவது ஒன்று ஆட்டையை போட்டு போயிடும் அப்போ என்ன செய்வார்கள் என்றால் பக்கத்தில் இருக்கின்ற கிடையிலையோ பக்கத்தில் இருக்க வீட்டிலையோ போய் அந்த ஆட்ட தூக்கி நம்ம இடத்துல வச்சுருவாங்க அல்லது இவங்க புள்ள எங்கேயாவது பறிச்சுட்டு வரணும் அப்படி செய்யாமல் இவங்க என்ன செய்துருவாங்க மேய்ச்சல் நிலத்தில் பாய விட்டுருவாங்க இவர்களெல்லாம் எல்லாம் திருட்டு பயல்கள் என்று சொல்லப்பட்டவங்க அப்படிப்பட்டவர்கள் தான் முதல் முதலாக ஆண்டவர் இயேசுவை நம்பி பார்க்க வராங்க யோசிக்கிறாங்க அன்னை மரியாதை சரி பார்க்கலாம் அட்லீஸ்ட் இவங்களாவது வந்தாங்களே நினைக்கும்போது போது திடீரென்று மூன்று ஞானிகள் உள்ள வராங்க ஏ என்னையா நடக்குது இங்க இப்போ இடையர்கள் வந்தாங்க படிக்காத பயல்க பாமர பயல்க திருடங்க இவங்க உள்ள வந்தாங்க இப்போ ஞானிகள் கீழ்த்திசையில் இருந்து வர்றாங்களே ஹோ எப்படி நடக்கும் யோசிக்கிறாங்க ஒவ்வொன்றையாக போட்டு பார்க்குறாங்க இப்படி பார்க்குறதனால தான் ஒரு வார்த்தை அழகாக வரும் அன்னை மரியால் நடந்தவற்றை எல்லாம் என்ன செய்தாங்களேன் உள்ளத்தில் வைத்து தியானித்து கொண்டிருந்தார்கள் நீங்களும் நானும் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எல்லாமே நாம் எல்லாமே ரியாக்ஷன் பீப்புள் நீங்களும் நானும் என்ன செய்வோம் ரியாக்ட் பண்ணிடுவோம் எதிர்வினை உடனே செய்துடுவோம் இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் அறிவு இருக்கா நீங்கள் என்ன செய்வீங்க உனக்கு அறிவு இருக்கா நான் உங்களை பார்த்து எருமைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீ என்ன பெரிய லாட் லபக்கு தாசா லல்லோ லொல் லொல்லோ லொல் இப்படிதான் குலைக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம எல்லாம் என்னது ரியாக்டிங் பீப்புள் உங்களை அடிச்சானாக்க ரெண்டு கண்ணும் பழுத்துரும் ரியாக்டிங் பீப்புள் ஆனா அன்னை மரியாள் எப்படி இருக்காங்கன்னா ரெஸ்பாண்டிங் பீப்புள் பர்சன் அவங்க என்ன செய்யறாங்க அமைதியில தியானிக்கிறார்கள் அது நேற்றைய வாசகம் நேற்றைய வாசகத்தை பார்த்தோம் இல்லையா அது அங்கே இருக்கிற சிமியோன் உடைய வாழ்த்தாக இருக்கட்டும் அல்லது ஹேனா உடைய வாழ்த்தாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் மனதில் இருத்தி தியானித்தார்கள் ஆகவே தான் இயேசுவை மெசியாவாக பார்க்க முடிது பெத்தலகேமில் இருந்து கல்வாரி வரைக்கும் அன்னையால் கூடவே நடந்து போக முடிந்தது சீடர்கள் கூட அவரை விட்டு விட்டு இயேசுவினுடைய எல்லா குணங்களையும் அருளையும் பெற்று அவள் இறைவனின் அன்னையாக உயர்த்த பெறுகின்றாள் நம்ம எல்லாத்துக்குமே அம்மானா ஒரு பாசம்தான் இல்லையா அம்மானா ஒரு பாசம்தான் ஆனால் இந்த காலத்தில் சில மம்மிங்களை சில பேருக்கு பிடிக்காது ஆனால் அம்புமானால் பிடிக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் எங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கு போனானாக்கும் நான் எங்கள் அம்மாவுக்கு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு கையெல்லாம் நடுங்கும் கொஞ்சம் மறதியும் உண்டு ஆனால் நான் அவங்க வீ நான் எங்கள் வீட்டுக்கு போனானாக்கும் எங்கள் அம்மா என்ன தினமும் செய்வாங்க ஐயா வாயா அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி அப்படி வச்சுட்டு உட்காருன்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசில் இப்போ இல்லை சின்ன வயசில் தோசை ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன செய்வாங்க இந்த நடுங்கிற கையிலேயே எங்கள் அம்மா எண்பத்தி ரெண்டு வயசு போய் அப்படியே போய் எடுத்து அதை அப்படியே கேஸ் ஸ்டவ்வை பத்த வச்சு அதை இதை வச்சு நடுக்கிட்டு வந்து தோசையை வந்து கொடுப்பாங்க எனக்கு சாப்பிட்றதா அழுகிறதான்னு தெரியாது ஏ நீ சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள இன்னொரு தோசை போடுறேன்னு இன்னொரு அப்படியே இப்படி இப்படி நடந்து போவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஏன் தோசைக்கு சட்னி ஏயா பழைய குழம்பு தான் இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னு அப்படியே கை நடுக்கத்திலே எடுத்துட்டு அங்கே இருக்கிற பழைய குழம்பு எடுத்து ஹீட் பண்ணி திருப்பி தருவாங்க எண்பத்தி ரெண்டு வயசுலையும் என் வயசு சொல்லக்கூடாது இருபத்தி ரெண்டு வச்சுக்கோங்க இறக்கிய வயசுலையும் இவ்வளோ வயசு வந்துட்டாலும் குழந்தை குழந்தை தான் ஒரு சேட்டக்கார பையன் ஒரு சேட்டக்கார பையன் என்ன செய்தான் அப்படி விளையாட போனால் செமைய மழையில் நனைஞ்சிட்டான் உங்கள் வீட்டு மழையில் எங்கள் வீட்டு மழையில் தூத்துக்குடியில் பெஞ்சிச்ச மழை அந்த மழை சரியா அந்த மழையில் செமையா நனைஞ்சிட்டு தொப்பக்கட்டையாக உள்ள வரான் அப்படியே அப்படியே ட்ரென்ஸ்ட் ட்ரெயின் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வராப்பில் வந்த உடனே முதல்ல அக்காக்காரி காரி ஓரம் அக்கா காரி

அடுத்த முறை நீ போகும்போது கொடையை எடுத்துகிட்டு போகணும் சரியா இல்லை அது ரெயின் கோட் போயிடும் உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு நான் அத்தைத்த வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் இப்போ அப்பா ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் எத்தனை முறை உனக்கு சொல்றது வெளியில் போகும்போது அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பியா ஹவு டேர் யூ டூ இட் மெடிசனுக்கு நான் தான் செலவழிக்கணும் அப்படின்னு மேஜர் சுந்தரராஜன் மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்த அம்மா அடுப்படில் ஓடி வந்து ஐயா எல்லாம் இருக்கியே அப்படி உள்ள வந்து ஓடி வந்து சனிய பிடிச்ச மலை ஏன் புள்ள வெளியில போயிருக்கும் போது தானா நீ மலையை அப்படின்னு எடுத்து தலையை துவட்டி வாடாச்சல்லாம் அப்படின்னு இருக அணைச்சி முத்தம் கொடுத்தாங்களாம் யோசித்து பார்க்குறேன் எங்க அத்தாலும் இருக்காளே அப்படின்னு யோசித்து பார்க்குறீங்க அம்மா என்றால் பாசத்தை நிரப்பிடும் அம்மா என்றால் கண்டிப்போடு காப்பவள் அம்மா என்றால் எப்போதும் நம் கூடவே இருக்கணும்னு பார்ப்போம் கல்யாணம் முடிச்சுட்டா கூட என்ன செய்வார்கள் என்றால் போனில் கேட்பாங்க ரசம் வைக்கணும் என் மாமியார் சொல்லிச்சு புளி ரசத்துக்கு தக்காளி போடணுமா வேண்டாமா சொல்லுங்க பார்க்கலாம் புளி ரசத்துக்கு தக்காளி போடணுமா போடக்கூடாதா இந்த யோசிக்கிறாங்க இப்போதான் சரியா இதை கல்யாணம் கட்டி போன பிறகு கூட என்ன செய்வார்கள் என்றால் அம்மாட்ட தான் கேட்பாங்க சரி பெண்கள் தான் இப்படியா பசங்க என்ன செய்வாங்க மம்மி நாங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறோம் நினைக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க மம்மி நான் ஏன்டா நிற்க போகிறேன் நீங்க போயிட்டு வாங்கடா எங்கள் மம்மி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தா தான் ஐடி படைத்த பையனும் அவன் என்ன செய்வான் அவன் மகிழ்ச்சியாக போவான் இந்த அருமையான நல்ல நாள்ல நமக்கொரு தாய் இருக்கின்றாள் இயேசு இருக்காங்க இல்லை என்று சொல்லவில்லை நம்முடைய பாசத்துக்கு இயேசு இருக்கிறார் ஆனால் தாய் திருச்சபை என்ன சொல்லுது உங்களை மாதிரி சாதாரண ஊர்ல இருந்துதான் நாசரேத் என்கின்ற ஊர்ல இருந்துதான் இந்த பிள்ளைய தேர்ந்தெடுத்தேன் உங்களை மாதிரி தான் அவங்க கஷ்டத்துல இருந்தாங்க உங்களை மாதிரி தான் அவங்க இருக்கிற ஆசைகள் கனவுகள்லாம் இருந்துச்சு ஆனா ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ் நீங்க எதை கேட்பீங்க டிவி சொல்றதே கேட்போம் டிவி என்ன சொல்லும் விஜயகாந்த் திறந்துட்டு விஜய் விஜயகாந்த் திறந்த இப்போ என்னங்க நமக்கு மூணு நாள் அதே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ வடிவேல் வரவே இல்லையாமே மதுரக்காரன் வடிவேல் வரவே இல்லையா அஞ்சு நடிகருக்கு வரவே இல்லையா ஐந்து நடிகர்கள் வரவில்லை ஃப்ளாஷ் நியூஸ் சரியா ஒருவேளை பிரேமலதா சதி செய்திருப்பாரோ பிரேமலதாவின் சதியா அல்லது ரித்தீஷா ரித்திஷு சதியா இதை தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம் வாட்ஸ்அப்பில் என்ன வருது புதுசு புதுசா அதை தான் கேட்டுக்கொண்டிருப்போம் ஆண்டவனுடைய குரலை நீங்களும் நானும் கேட்க தயாரா நீங்களும் நானும் ஆண்டவனுடைய குரலை கேட்டு அந்த ஆண்டவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்தீர்கள் என்றால் அந்த ஸ்பேஸை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்றால் அமைதியில் தியானிக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் அமைதியில் தியானித்தீர்கள் என்றால் இந்த அன்னை மரியா்களைப் போலவே நீங்களும் நானும் ஆக முடியும் இந்த அருமையான நல்ல நாளில் மீண்டுமாக இந்த அன்னை மரியாள் வழியாகவே மன்றாடுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நான் உன்னை வாழ்த்துகின்ற போது அன்னை நீ இயேசுவை ஈண்டெடுத்ததைப் போல நானும் புது புது கனவுகளோடு இரையாட்சியை இம்மண்ணில் நிறைவேற்ற எனக்கு வளத்தை தா இந்த புத்தாண்டு முழுவதும் நீர் என்னோடு கூட நடந்து அன்று நீர் காணாவூர் திருமணத்திலே உடன் இருந்ததைப் போல அன்று நீர் காணாவூர் திருமணத்திலே உடன் நடந்ததை போல எங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் உடனிருந்து எங்களுடைய அன்னையாக எங்கள் குடும்பத்தின் அன்னையாக எங்கள் பங்கின் அன்னையாக எங்கள் திருச்சபையின் அன்னையாக இந்த அகில உலகத்தின் அன்னையாக எங்கள் ஆண்டவனின் அன்னையாக வழிநடத்தி காத்தல்ல அவளை நோக்கியே மன்றாடுவோம் நாம் அனைவருமே எல்லாம் பெற்று வாழ இந்த அன்னை நமக்கு துணைபுரிவாளாக இதை நாம் என்பிப்பவர்களாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை ஆண்டுடைய திரும்ப சமர்ப்பிப்போம் ொருவின்றார் தந்தை மக துயாவியரா ஒன்றாய் வாழ் சிலுவையில் இருந்து அழகப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இரப்பின் மீதே வெற்றி கொண்டார் சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டுடைய முதல் நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த ஆலயத்தில் குழுவியுள்ளோம் இறைவனே நம் தந்தை என்பதை நாம் பகிரங்கமாக அதிகாலையிலே ஆண்டவர் திருமன் வந்திருப்பதை நாம் பகிரங்கமாக எடுத்துரைக்கின்றோம் இறைவன் நம் தந்தை நாம் கேட்பதை அனைத்தையும் கட்டாயம் தருவார் என்ற நம்பிக்கையிலே நம் மனதில் இருக்கின்ற ஆசைகள் கடவுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் மன்றாட்டுகளாக அவனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிப்போம்